ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஏர்னிங் பிளாட்ஃபார்த்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே மாதந்தோறும் 1500 ரூபாயிலிருந்து உங்கள் திறமைக்கேற்ப மாதம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கிரியேட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய நிறுவனம் எஸ்பிஓ. இந்த நிறுவனம் லொக்கேட் ஆகிருக்கிறது திருவண்ணாமலையில். தலைமையிடமாக கொண்டு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் ப்ரெசண்டாகவே ஏராளமான நபர்கள் வந்து ஒர்க் பண்ணி இன்கம் எடுத்துகிட்ருக்காங்க. மந்த்லி பேசிக்ஸில் சேலரி கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் பிளானை டிசைன் பண்ணியிருக்கு. என்ன பிளானு, எப்படி நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணலாங்கிற எல்லா விவரங்களும் ரொம்ப தெளிவான முறையில் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணுங்கிற மைண்ட் செட் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணி கொடுங்க. எஸ்பிஓவில் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வேலை முதல்ல அதை சொல்லியிருந்தேன். ஸோ எஸ்பிஓ நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஒரு ப்ரீமியமான 5 ads அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து அவங்களோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. அந்த ஆட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 3 மினிட்ஸ், ஒரு வீடியோவுக்கு 3 மினிட்ஸ், அப்போ 5 வீடியோஸ் வந்து 15 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜஸ்ட் அந்த வீடியோவை பார்த்தா மட்டும் போதும். ஸோ இதில் என்ன வீடியோ வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிராண்டடான மொபைல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டு, லேப்டாப் அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஒரு நாளைக்கு தெளிவாக யோசிச்சு பாருங்கள், உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ இல்லை மற்ற சோஷியல் மீடியா ஆப்ஸ்லையோ எவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு டேட்டா காலியாகுது, உங்களோட நேரமும் காலியாகுது. ஸோ வேறு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. பட் இந்த நிறுவனத்தில் டெய்லி அவங்க ஷோ பண்ணுற அந்த 5 ஆடை பார்க்கறதுனால உங்களுக்கு மாதம் 1500 அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் அறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த எஸ்பிஓ அப்படிங்கிற நிறுவனத்துக்குள்ளே நீங்கள் மெம்பராக ஆகணும் அப்படின்னா, ஸோ மெம்பர்ஷிப் காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, 2000 ரூபாய் நீங்கள் பே பண்ணி தான் உள்ளே என்ட்ரி எடுக்கணும். உள்ளே என்ட்ரி எடுத்த உடனே உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு, ஸ்பெசிஃபிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிடைச்சிடும். ஸோ இவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் அதை லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். லாகின் பண்ண உடனே உங்களுக்கு 5 வீடியோ வந்து ஷோ பண்ணுவாங்க. அந்த 5 வீடியோ நீங்கள் பார்த்துட்டு, அதாவது வந்து வீடியோ லிஸ்ட் இருக்கும், வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஸோ கம்மி சப்மிட் ஆகிடும். அதாவது நீங்கள் வீடியோ பார்த்து 3 நிமிஷம் பார்ப்பீங்க, பார்த்ததுக்கப்புறம் கீழே வந்து சப்மிட்னு கேட்கும், சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகிடும். வீக்லி அந்த ஃபண்ட் அவங்களால என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா வித்ராவல் பண்ணிக்க முடியும். அதே போல் இந்த 5 வீடியோ பார்த்தாச்சு, ஒரு நாளைக்கு அப்போ வந்து பார்த்தா நம்ம ஆட் ஆகிற ஃபண்ட்ஸ் ஆட் ஆகிடுச்சு. ஸோ வாரம் ஒரு தடவை நம்ம பேமெண்ட்ஸை வித்ராவல் பண்ணிக்கலாம். மாதம் எவ்வளோ நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய். வீடியோ வாட்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு 10 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் 5 வீடியோ வாட்ச் பண்ணும்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 50 ரூபாய் பெனிஃபிட் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து மாதம் 6000 சேலரி கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா எதாவது பேமெண்ட் பண்ணணுமா? நோ, நீங்கள் எந்த பேமெண்ட்டும் பண்ண வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், எனி பிளான், எனி பேக்கேஜஸில் எஸ்பிஓவில் 5 நபருக்கு ரெஃபரல் பண்ணணும். ஸோ இந்த அஃபிலேட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்களே, அது போல் 5 நபருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க. அந்த 5 நபரும் அவங்க 2000 பிளானில் கூட வரலாம். 5 நபர் இப்போ அந்த 2000 பிளான்குள்ளே வந்துட்டாங்கன்னா நீங்கள் சில்வர் அப்படிங்கிற கேட்டகிரியிலேருந்து கோல்டு அப்படிங்கிற கேட்டகிரிக்கு மூவ் ஆன் ஆயிடுவீங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா 25 ரூபாய், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு 10 ரூபாய் தான். அப்போ 5 பேர் அறிமுகப்படுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆயிருது, ஒரு வீடியோவுக்கு 25 ரூபாய் எக்ஸஸ் ஆயிடுது. அப்போது டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அந்த 5 வீடியோக்கான அமௌண்ட் உங்களுக்கு இங்கே கிடைக்க ஆரம்பிக்குது. அது இல்லாமல் ஆர்டிக்கல் ரீடு, ஸோ அந்த ஆர்டிக்கல்லாம் நம்ம படிப்போம் இல்லைங்களா, புக்ஸு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸில் படிக்கிற ஆர்டிக்கல் மாதிரி உங்களுக்கு இங்கே மொபைல்லே வரும். அது நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கலுக்கும் 5 ரூபாய், அப்போ 15 ஆர்டிக்கல் ஒரு நாளைக்கு இருக்கும். அப்போ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் இங்கே கிடைக்குது. மாதம் 6000 ரூபாய் உங்களால் இங்கே இன்கமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். கோல்டு பேக்கில், சில்வர்லேருந்து கோல்டு வந்தாச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு 5 ரெஃபர் பண்ணால் நம்ம இன்கம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 1500 ரூபாய் ப்ளஸ் 4000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எனி பேக்கேஜஸில் ஒரு 15 டைரக்ட் ரெஃபரல் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும் பொழுது உங்களோட பிளான், அதாவது கோல்டுலேருந்து நீங்கள் சில்வருக்கு வந்து மாதம் 13500 ரூபாய் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த 13500 ரூபாய் வருமானத்தை சம்பாதிக்க ஃபினான்ஸில் இருக்கவங்களோ இல்லை வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களோ இல்லை மெடிக்கல் ரெஃபில் இருக்கவங்களோ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஸில் தான் வேலை பார்க்குறான். மாதம் மாதம் அவன் வந்து ரொம்ப டென்ஷனாகவே தான் இருப்பான், என்ன ஒன்றும் முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, ஸோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஜாப்னாலே அந்த கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு பொருளாதார சுதந்திரம் வேணும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் எடுத்து ப்ராப்பராக பண்ணணும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு,
பயன்படுத்துங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 13,500 ரூபாயில் நம்ம ஜாயின், 13,500 ரூபாயில் நமக்கு இன்கம் மாதம் கிடைக்குது. ஒரு வீடியோவுக்கு 55 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒரு ஆர்டிக்கலுக்கு 5 ரூபா, 15 ஆர்டிக்கல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒப்பீனியன் சர்வரி, அதாவது ஒப்பீனியன் மாதிரி நம்ம போடுவோம் இல்லைங்களா, ஸோ இந்த எந்த ஆக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்க ஒப்பீனியன் கொடுக்குற மாதிரி இங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் ஆக்டர்னு சொல்லிட்டு இங்கே சில ஒப்பீனியன் கேட்பாங்க, அதை நீங்கள் கொடுக்கும்போது ஸோ அதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அப்போ 10 ஒப்பீனியன்ஸ் கேட்பாங்க, அப்போ 100 ருபீஸ் உங்களுக்கு இது கிடைக்குது. ஆர்டிக்கலுக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து போனால் ஒரு ஆர்டிக்கலுக்கு 5 ரூபா கிடைக்கும். வீடியோ வாட்சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 55 ரூபா ஒரு வீடியோக்கு கிடைக்குது. சேலரி மாதம் 13,500 ரூபாய் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது 2,000 ரூபாய் பிளானில் ஜாயின் பண்ணுற ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். ஆஃப்டர் ஜாயினிங் 500 ரூபீஸ் வந்து பார்த்து, அதாவது இந்த பிஸ்னஸில் நீங்கள் உள்ளே என்டர் ஆகுறீங்க அப்படிங்கும் பொழுது யார் உங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு 200 ரூபீஸ் ரெஃபரல் கமிஷன் போகும். அட்மின் சார்ஜஸ் வந்து 20% வந்து பார்த்தினா உங்களுக்கு இங்கே டிடெக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு சில்வர் பேக்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்த பேக்கேஜ் நீங்கள் அப்கிரேட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான டிடெக்ஷன் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதில் மட்டும் உங்களுக்கு டிடெக்ஷன் வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனத்தில் எஸ்பிஓலே வந்து ப்ரீமியம் பிளான் இருக்குது. ஸோ நான் மாதம் 2,000 ரூபா பண்ணால் மாதம் 1,500 எடுக்க முடியுது. அடுத்த பேக்கேஜ் இதாக இருக்கான்னு கேட்கக்கூடிய நபர்களுக்காகவே எஸ்பிஓ அறிமுகப்படுத்திருக்கிறது 6,500 ரூபா பிளானு. ஸோ இந்த பிளான் மூலிமா மாதம் 4,050 ரூபா நீங்கள் வருமானம் ஏர்ன் பண்ணலாம். ஒரு ஆடு நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா 27 ரூபா, ஒரு நாளைக்கு 5 ஆடு, ஒரு நாளைக்கு 135 ரூபா, எந்த விதமான ரெஃபரலும் இல்லாமல் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஸோ இது ரெஃபர் பண்ணணுங்கிற நெசரி கிடையாது, ஃப்ரண்ட் ஆஃபில் பார்த்ததும் அதே தான். சப்போஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களோட இன்கம் வந்து க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம இப்போது 4,050 ரூபா சம்பாதிக்கிறோம், அதே 12,8,250 ரூபா வந்து மாதம் வருமானம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, எனி பிளானில் ஒரு 5 டேரக்டர்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு வீடியோக்கு உங்களுக்கு 40 ரூபா கிடைக்க ஆரம்பிக்கும். ஆர்டிக்கல் ரீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா ஒரு ஆர்டிக்கலுக்கு, அப்போ 15 ஆர்டிக்கல் ஒரு நாளைக்கு, அதுக்கான பேமெண்ட்ஸ் உங்களுக்கு இங்கே கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா மாதம் வருமானம் எடுக்கணும்னா எனி பிளானில் 15 டேரக்டர்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு வீடியோ வாட்ச் பண்ணால் 85 ரூபா, ஒரு நாளைக்கு 5 வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஆர்டிக்கல் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிக்கலுக்கு 5 ரூபா கொடுக்குறாங்க, 15 ஆர்டிக்கல் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒப்பீனியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஒப்பீனியன் இருக்குது, அதுக்கும் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க. மாதம் 18,000 ரூபா வருமானம். எப்படி 18,000 வருமானம் சம்பாதிக்கலாம்னா 6,500 பிளானில் ஜாயின் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 5 நபருக்கு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா கோல்டுக்கு வந்துடுறீங்க, எகைன் இன்னொரு 15 நபருக்கு வாய்ப்பை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டைமண்டுக்கு வந்துடுங்க. டோட்டலாக 20 டேரக்ட் பண்ணினாலே ஸோ உங்களுக்கு என்ன ஆயிருது, மாதம் 18,000 ரூபா அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் ஆயிடுது. அது 2,000 ரூபா பிளானாக இருக்கலாம், 6,500 பிளானாக இருக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ சைன் பண்ணுற கஸ்டமரோட விருப்பம் தான். ஸோ நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய இன்ட்ரடியூஸுக்கு உங்களுக்கு ரெஃபரல் இன்கமாக ஒரு நபரை அறிமுகப்படுத்திங்கன்னா 500 ரூபா ரெஃபரல் இன்கம் இருக்குது 6,500 பிளானில். அது 2,000 பிளானில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் 200 ரூபா உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இங்கேயுமே அப்படி தான், ஃபஸ்ட்டு அந்த 4,050 ரூபா எடுக்கிறீங்க இல்லையா, அதில் வந்து 20% டிடக்ஷன் ஆகும். ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நெக்ஸ்ட்டு நீங்கள் கோல்டுக்கு அப்கிரேட் ஆகிட்டீங்க, பிளாட்டினம் டைமண்டுக்கு அப்கிரேட் ஆகிட்டிங்கன்னா எந்த விதமான டிடக்ஷனும் உங்களுக்கு இங்கே இருக்காது. ஸோ நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், எஸ்பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 ரூபாயிலேருந்து 2,00,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் 18,000 வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணுற விஷயங்கள் சொன்னீங்க, 2,00,000 ரூபா எப்படிங்க சம்பாதிக்கிறது அப்படின்னா அதை பற்றி தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எஸ்பிஓ டீம் லீடர் பிளானும் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்குறாங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன், அதாவது பிடிஓ, 15,000 ரூபா மாதம் இன்கம் இருக்கும். 30 டேரக்ட் மெம்பர் கொடுத்துட்டாங்கன்னா 15,000 ரூபா, எந்த பேக்கேஜில் அவங்க கொடுத்துருந்தாலும் சரி 15,000 ரூபா இன்கம் கிடைக்கும். ப்ரீமியம் லீடர் அப்படிங்கிறவங்க மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கலாம். 100 டேரக்ட் ரெஃபரல் கொடுத்துருந்தாங்கன்னா 50,000 ரூபா மாதம் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். சூப்பர் லீடர் அப்படிங்கிறவங்க, சூப்பர் லீடர்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த சூப்பர் லீடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மீ லீடரில் 1 லேக் மந்த்துக்கு ஏர்ன் பண்ணலாம். 100 டேரக்ட் ப்ளஸ் 6,000 டீம் மெம்பர்ஸ் இருக்கணும். அதே எஸ்பிஓ கமௌண்டர்னு சொல்லிட்டு 2 லேக்ஸ் பர் மந்த்து, நீங்கள் 100 மெம்பரை டைரக்ட் பண்ணியிருக்கணும். உங்கள் டீமில் 12,000 டீம் மெம்பர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாதம் 2,00,000 ரூபா அப்படிங்கிற இன்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய நபர்கள் இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் ஏர்னிங்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, பயன்படுத்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மோர் பிளான் இன்ஃபர்மேஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. எஸ்பிஓவில் என்னோடய ஏர்னிங்ஸ் யாரையுமே நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணாமல் 2,754 ரூபா ஆடை மட்டும் வாட்ச் பண்ணி நான் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியும் இன்கம் எடுத்திருக்காங்க, ரெஃபரல் பண்ணாமலும் இன்கம் எடுத்திருக்காங்க. எஸ்பிஓட பிளான் பர்சன்டேஷனை பற்றி ரொம்ப தெளிவான முறையில் பார்த்துருப்போம். இந்த எஸ்பிஓ கான்செப்டை சரியாக பயன்படுத்தி ஏராளமான நபர்கள் இன்கம் எடுத்திருக்காங்க, அவங்களோட இன்கம் ப்ரூஃப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 24/2023 8,364 ரூபாய் ஒருத்தர் இன்கம் எடுத்திருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து அதே 24/8/2023 அன்னைக்கு 10,471 ரூபாய் இன்கம் எடுத்திருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து எடுத்திருக்கக்கூடிய இன்கம் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7,408 ரூபாய் இன்கம் எடுத்திருக்காங்க.
இப்போ பார்க்கக்கூடிய இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா 6,393 ரூபாய் இன்கம் எடுத்திருக்காரு. அண்ட் இந்த பர்சன் வந்து ஒரு 1,792 ரூபாய் இன்கம். அண்ட் இன்னொரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 10,909 ரூபாய் இன்கம் எடுத்திருக்காரு. ஸோ இவரை போல் ஏராளமான நபர்கள் இந்த எஸ்பிஓ ஸ்கூல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஏராளமாக இன்கம் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட இன்கம் ப்ரூஃப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஒரு கஸ்டமருக்கு பாருங்கள், 10,329 ரூபா கிரெடிட் ஆயிருக்கு. அண்ட் இந்த கஸ்டமருக்கு 12,494 ரூபா கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஒரு பர்சனுக்கு 8,818 ரூபா. அண்ட் இங்கே ஒருத்தருக்கு 12,242 ரூபா. ஸோ இந்த அளவுக்கு இன்கம் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இதை விட இன்னும் இன்கம் அதிகமாக எடுத்தவங்களாம் இருக்காங்க. ஸோ இன்கம் ப்ரூஃப் தான் கண்டினியூவாக பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் நிறைய இன்கம் ப்ரூஃப் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக இன்கம் ப்ரூஃப் கேட்டிங்கன்னா நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிவிட்டு அர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.